This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவியில் மாதந்தோறும் இந்த ராசி பலன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருடத்துடைய கடைசி மாதம் டிசம்பர், டிசம்பர் மாத ராசி பலனை உங்களோட விரிவாக நான் ஷேர் பண்ணுறேன். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி, ப்ளஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இமீடியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ப்ரோக்ராம் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். நியூமராலஜி, வாஸ்து சம்மந்தப்பட்டது, பிரமிட் சம்மந்தப்பட்டது, ருத்ராட்சா, ஜெம்மாலஜி, ப்ளஸ் மாத பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, புத்தாண்டுக்குண்டான பலனும் அப்லோட் ஆயிருக்கு. வாட்ச் பண்ணி பாருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தனுசு ராசி 2018 டிசம்பர். தனுசு ராசிக்கு இந்த மாதம் ஒரு பலன்கள் ஏதாவது சாதகமாக பாதகமாக இருக்கா? தனுசு கிட்டத்தட்ட 2018 வருஷம் ஃபுல்லாக ஒவ்வொரு மாதமும் இந்த ராசிக்கு பலன் சொல்லும் பொழுது எப்படி இந்த மாதத்தை முடிக்குதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஜென்மசனி கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து பர்சனலாக வந்தவங்களும் சரி, ஃபோனில் பேசினவங்களும் சரி, இல்லைனா அந்த ராசியை பற்றி கமெண்ட் ஷேர் பண்ணவங்களும் சரி, தனுசு ராசி உச்சகட்டமான பிரச்சனைகளும் உச்சகட்டமான அனுபவங்களையும் அனுபவிக்கிறது தான் அந்த ராசியுடைய மிக கொடுமையான நேரம். இதில் வந்து மோரார்லெஸ் அந்த ராசி எடுத்திங்கன்னா மூணு நட்சத்திரங்கள், அதில் வந்து மூலம், பூராடம், உத்திராடம். இதில் பூராடம் அல்லது மூலம் இந்த நட்சத்திரங்கள் அதிகமான பேர்த் அதிகமான ஜாதகங்கள் இருக்காங்க. ஏன்னா உத்திராடம் ஒன்றாம் பாதம் மட்டும்தாங்க இருக்கும். அப்போது இந்த பூராடம் மூலம் இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் பிறந்தால் பிறக்கும் போதே கேது இல்லை சுக்கர திசை, அடுத்து சூரியன், சந்திரன், செவ்வாய், கிட்டத்தட்ட ஒரு மோரார்லெஸ் 30 இயர்ஸ் வரைக்கும் இந்த திசைகளை வந்து அவங்க கடந்து வருவாங்க. 30 இப்போ மூலத்தில் பிறந்தால் சுக்கரன்லேருந்து நீங்கள் கணக்கு பண்ணும்போது 43 வருஷம் இல்லை 46 வருஷம் வரைக்கும் இந்த செவ்வாய் திசை வரைக்கும் போகும். அதுக்கு பிறகு டெஃபினட்டாக ராகு திசை. இதில் போராட்டத்தில் 2ம் பாதம் 3, 4 இந்த பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ராகு திசை யங் ஏஜ் ஒரு 28-26 வந்துடுது. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் சனி மிகப்பெரிய ஒரு தொல்லையை கொடுக்கறது, அதிகமாக பண்ணுறது தனுசுக்கு தான். இந்த தனுசு ராசிக்கு அதிபதியான குரு 12ம் இடம், ஜென்மத்தில் சனி, 2ம் இடத்துல கேது. இன்னும் அடுத்தடுத்த வருஷங்களில் கூட நம்ம, அதாவது மீன்ஸ் 2019 கூட கேது சனியுடைய கன்ஜெக்ஷன். ஸோ டிசம்பரில் என்ன நடக்கும், டிசம்பரில் எப்படி இருக்குது பலன்? செவ்வாய் கொஞ்சம் சாதகமான இடத்துல, ஒரு பாசிட்டிவான இடத்துல செவ்வாயோட நகர்வு இருக்குது. அது ஓரளவுக்கு ஃபேவர் அப்படின்னா என்னென்னா, கொஞ்சம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலிமா சில ஹெல்ப் கிடைக்கலாம். இப்போது ரொம்ப தோல்வியாக இருக்கும், ரொம்ப டல்லாக இருக்கும், அப்போது ஒரு ஆறுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு சகோதரர்களோ சகோதரிகளோ செய்யக்கூடிய அமைப்பு தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் தனுசுக்கு இந்த மாதத்தில் நன்மைகள், ஏதாவது மாற்றங்கள், ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க மாற்றம் வந்துருமா, வேலையில் மாற்றம் வந்துருமா, வீடு மாற்ற முடியுமா, தோல்வி, கடன் ஆகிடுச்சு, நஷ்டம் ஆகிடுச்சு, ஒருத்தன் ஏமாற்றிட்டான், மெயினாக ஃபினான்ஷியல் பிளாக், எங்கேயோ பணத்தை போய் கொடுத்து மாட்டிக்கிறது, இல்லைனா பிஸ்னஸில் ரொட்டேஷனில் பணமே வராமல் அங்கேயே நிற்கிறது, இல்லை எங்கேயோ யாரோ வந்து டைவர்ட் பண்ணி கொண்டு போய் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறது, சொந்தக்காரங்களே ஏமாத்துறது, நண்பர்களை ஏமாத்துறது, ஏமாற்றம், முதுகில் குத்தம், துரோகம், இதெல்லாம் தான் தனுசுக்கு அதிகமாக நடக்குது. காதலில் படுதோல்வி, ஏன்னா இந்த ஜென்மத்தில் சனியும் மற்ற கோள்களையும் அமைப்பும் சரியில்லாததுனால சுய ஜாதகமும் வீக்காக இருந்தால் சொல்ல வேணாம், காதில் படுதோல்வி, துயரம். இப்போ நான் வந்து ராசி பலனாக இந்த மாதத்தை சொல்கிறத விட என்ன செஞ்சால் நீங்கள் வந்து வெளியில் வரலாம், எப்படி நீங்கள் உங்களை வந்து பெட்டர்மெண்ட், ஒரு நல்ல மனநிலை, முதல்ல நல்ல மனநிலைக்கு வாங்க. ஏன்னா நிறைய பேர் ஃபோர்ஸ்டு ஒர்க், வேலைக்கு போகணுமே தலையெழுத்தேன்னு போகிறாங்க, வேலை செய்ய பிடிக்காது, வேலையில் நல்ல ஒரு என்வாயர்மெண்ட் இல்லை, சீனியர்ஸோட ஒத்துப்போல, ஜூனியர்ஸோடையும் ஒத்துப்போல, மைண்டே தொழில் பண்ணலாமான்னு தெரியல, பண்ணால் என்ன பண்ணலாம்னு தெரியல, பண்ணால் நல்லா வருமான்ற டவுட் வேறு வருது. இதில் ஃபேமிலி செப்பரேஷன், ஹெல்த், இது சில பேரை தான் லாஸ்ட் மந்த் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தார், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பிரச்சனைலாம் எனக்கு கிடையாது, எனக்கு எல்லா இடத்துலையும் பிரச்சனை, ஒரு பக்கம் ஹெல்த்தில் பிரச்சனை, இன்னொரு பக்கம் ஃபேமிலியில் பிரச்சனை, ஒரு பக்கம் ஃபினான்ஸ் வேலை, எல்லாத்தையுமே பிரச்சனை, நான் என்ன பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு சூழல் போகிறதுக்கு முக்கியமான காரணம் மோசமான கிரக அமைப்புகள் மட்டும்தான். நல்ல நேரமும் தீய நேரமும் கடந்து வரும்பொழுது மனிதன் அதை எதிர்கொள்கிற விதத்தில் தான் அவன் வந்து வெற்றியும் அறிவியும் வளர்ப்பான். சுய ஜாதகத்தில் பேஸ் சில பேருக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், கடவுள் படைக்கும் போது நல்லா ஸ்ட்ராங்காக படைக்கும் பொழுது இந்த மோசமான பலனை அவங்க வந்து டேக்கிள் பண்ணுவாங்க, எதிர்கொள்வாங்க, தைரியமாக ஃபேஸ் பண்ணி எதிர்கொள்வாங்க. சுய ஜாதகத்தில் வந்து வீக்கான ஒரு கிரக அமைப்பு, அதாவது இதாக சொல்லுவாங்களே, எந்த பாசிட்டிவ் இருந்தாலும் நெகட்டிவாக எடுத்துக்கிறவங்களும் உண்டு, எந்த நெகட்டிவ் இருந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்கிறவங்களும் உண்டு. ஒருத்தர் அட்வைஸ் பண்ணும்போது அதில் எவ்வளோ பாசிட்டிவ் ரிசீவ் பண்ணுறவங்க அந்த அட்வைஸை கேட்டு மேலே போகிறவங்களும் உண்டு, ஒருத்தர் அட்வைஸ் பண்ணும்போது இவன் யார் நமக்கு பண்ணுறது நெகட்டிவாக கேட்டு போகிறவங்களும் உண்டு.
அப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதத்துல கோள்கள் அப்படின்னு நம்ம பிளானட்ஸ் எடுத்தோம்னா. This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. Profit house la sukran aachiyoda irukirathu favor aan kettingna பொருளாதார ரீதியாக ஏதோ பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் சனி உங்களுக்கு டோட்டலாக ஆப்போசிட்டான ஒரு பிளான்டான சுக்கரனுடைய நட்சத்திரமான பூராடம்ல பயணம் பண்ணுறது அவ்வளவு ஃபேவர் கிடையாது. ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்களால் பிரச்சனைகள் அனுபவிக்கிறது இந்த மாதம் ஒன்று. ரெண்டாவது, கேர் அதிகமாக வேணும். ஹெல்த்து, மைண்டு, கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ். நியூ பிஸ்னஸ் வேண்டவே வேண்டாம். நான் தனுசு ராசிக்கு பொதுவாக சொல்லிக்கிறேன், புது முயற்சி, புது பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா ட்ராப் பண்ணிவிடுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்தால் நல்லது. கொடுத்திருந்த பணத்தை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த மாதத்தில் மற்ற கோள்களில் வந்து வேற ஏதாவது ஃபேவராக ராகு கூட 8th ஹவுஸில் பொசிஷன் ஆயிருக்கு. அப்புறம் சந்திரன் தினமும் தோறும் நகரக்கூடிய கோள்லாம் நம்ம அதை பற்றி பெருசாக ப்ரிடிக்ஷனும் கொடுக்க முடியல. சூரியன் 12, புதன் 12, குரு 12, மூணு கிரகங்கள் 12th இடத்துல மறைவு. தொழில் கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் 12th இடம்னா ஒரு பிடிக்காத விஷயங்கள் வந்து திணிக்கப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய மாதமாக இது கொஞ்சம் தெரியும். இதில் 16th ஆஃப் டிசம்பர்லேருந்து சூரியன் இடம் மாறி ஜென்மத்துக்கே இந்த சனியோட இணையராக இருப்பாருங்க. இந்த இணைவு வந்து ஏதாவது சாதகமாக இருக்குமானா அது மந்த் எண்டு ஆக ஆக 26th 27th சூரியன் கிட்டத்தட்ட சனி கிட்டன்னு இருக்கும். அப்படி நெருங்கும் பொழுது அது ஒரு மன திருப்தியோ மன நிம்மதியோ கொடுக்கக்கூடிய நேரம் அல்ல. ஏன்னா இருவேறு தத்துவங்கள் ஒரே நேரத்தில் ஒரு மனிதனுக்கு புகுத்தப்பட்டால் அவன் என்ன பண்ணுவான்? நான் சொல்கிறேன், கடவுள் நம்பிக்கையை இந்த சமயத்தில் தான் நீங்கள் அதிகரிக்கணும். வான் புகழ் பெற்ற வள்ளுவர் சொன்ன முதல் 10 குறள் எடுத்து படித்து பாருங்கள். இறைவனை யார் ஒருவன் வணங்கி நம்பி வழிபடுகிறானோ, தனக்கு மேலான பலம்தான் நம்ம இயக்குகிறது என்று நம்புகிறானோ, அவன் துன்பமிடம் பெரும் கடலிலிருந்து மீண்டு வருவான். யார் ஒருவன் எல்லா செயலுக்கும் அவனே காரணம் நினைக்கிறானோ, அவன் துன்பத்தில் வீழுவான். இதுதான் விதி. இந்த சமயத்தில் உங்களுக்கு தேவை ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட். ஒரு எக்ஸ்டர்னல் ஹேண்ட் இருந்ததுன்னா உங்களை அழகாக லிஃப்ட் பண்ணி உங்களை அந்த ட்ராவலில் கடினம் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லானா அழகாக பயணம் பண்ண வைக்கும், எதிர்ப்புகளை அஞ்சாமல் சந்திக்க வைக்கும். இன்னும் கொஞ்சம் காலம் தான், 2020 வந்தால் கம்ப்ளீட்டாக போயிடும். டிசம்பர் மந்த்தை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சீனியர்ஸ், உங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸுடைய அட்வைஸை கேட்டு செயல்பட்டால் மிகவும் நல்லது. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், ஒரு ராசியை பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்க ஒரு புது பலன். இதை தவிர லக்னம், உங்களுடைய ஜனனகால லக்னம் என்ன, அந்த லக்னத்துலேருந்து கோள்கள்லாம் எப்படி பொசிஷன் ஆயிருக்கு, என்ன தசா புத்தி நடக்குது, இதை பேஸ் பண்ணி தான் உங்களை தசாநாதன், அதாவது தசை நடத்த கிரகம், புத்தி நடத்த கிரகம், உங்கள் லக்னத்துக்கு யோகம் அவயோகம், அதில் உள்ள பிளானட்ரி பொசிஷன், அதில் இந்த ராசி பலனும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அக்யூரேட்டாக ஃபாலோ ஆகும். ஆனால் பொதுவாக ராசி பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும். உங்கள் லக்னத்தையும் கம்பேர் பண்ணி உங்கள் சுயஜாதோடைய பலமும் தெரிஞ்சால் ஈஸி. ஒருவேளை உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜாக ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெட்லைன்ஸ் டிவி இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜயோகம், ராஜயோகம்னா என்ன? இப்போ ஒரு ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்கு, ராஜாவாயிட முடியுமா? ஏதாவது ராஜயோகமா? ராஜயோகம்னா என்னென்னா, ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி தன் விருப்பப்படி அவன் வாழ்க்கையை அவன் என்ன எதிர்பார்க்கணும் அந்த வாழ்க்கை அப்படி அமையிறது தான் ராஜயோகம். ராஜயோகத்துக்கு வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு, நிறைய கால்குலேஷன் இருக்கு, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. நம்ம ஒரு சில உதாரணங்களை இப்போ பார்ப்போம். ராஜயோகம் தான் முதல்ல அடிப்படையில் தெரிஞ்சுங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்துங்க, இந்த ஜாதகத்தில் கேந்திர கோணங்கள் பிரிச்சுடுங்க. கேந்திர கோணங்கள்லாம் என்ன சொல்றேன், 1, 4, 7, 10, அதாவது லக்னம் அப்படிங்கிறது 1வது வீடு, அந்த லக்னத்திலேருந்து 4வது இடம் 4வது வீடு, அந்த லக்னத்திலேருந்து 7வது வீடு 7, 10வது வீடு, அதாவது 1, 4, 7, 10. இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் எடுத்துப்போம். ரிஷபம் 1வது வீடு, சிம்மம் 4வது வீடு, விருச்சிகம் 7வது வீடு, கும்பம் 10வது வீடு. இதை தான் வந்து 1, 4, 7, 10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் கேல்குலேஷன் வரும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்னம் எடுத்துக்கோமே, தனுசு 1வது வீடு, மீனம் 4, மிதுனம் 7, கன்னி 10, 1, 4, 7, 10. இது கேந்திரம், கேந்திரம்னா ஸ்கொயர். அப்புறம் கோணம், கோணம்னா ட்ரியாங்கிள், முக்கோணம், மூன்று சக்திகளுடைய இணைவுன்னு சொல்கிறோம். அப்போது முக்கோணங்கிறது என்ன, 1, 5, 9, 1வது வீடு, 5வது வீடு, 9வது வீடு. உதாரணத்துக்கு ஒரு கடக லக்னம் எடுத்துப்போம். 1வது இடத்துக்கு அதிபன் சந்திரன், 1வது வீடு, 5வது இடம் அப்படிங்கிறது விருச்சிக வீடு செவ்வாய், 9வது இடம் அப்படிங்கிறது மீனம் குரு. இந்த கேந்திரம் முன்னாடி சொன்ன நாளும் இந்த கோணம் சொன்னக்கூடிய ட்ரியாங்கிள் எப்பெல்லாம் இந்த கேந்திரம் 1, 4, 7, 10, 1, 5, 9 இந்த கோள்கள் இணையுதோ அப்பெல்லாம் அதுக்கு பேர் வந்து ராஜயோகம்.